அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா, ஈஸியான முறையில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் நாலு நறுக்கியது, ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை, துருவிய தேங்காய், தக்காளி, தேவையான அளவு வாட்டர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு சேர்த்துக்கணும். வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. நல்லா வதக்கிக்கணும். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை இதில் போடணும். நல்லா வணக்கிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டே தக்காளியை இதில் சேர்த்தமாக தான் நல்லா வணங்கிக்கணும். நல்லா வணங்கிருச்சு. நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், காரமாக வேணா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வணங்கினதும் முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. நாம் இப்போ முருங்கைக்கீரையை இதில் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வேகும். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கணும். சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.